எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி லோகேஷ் ஓம் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நான் செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான லன்ச் மெனு தான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்து இன்றைக்கி சாடின் சம்பல் ரசம் முருங்கைக்கீரை பட்டல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன சாடின் ஆயம் பிரெண்ட் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே பெரிய வெங்காயம் ரெண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 6 10 பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய், முருங்கைக்கீரை வந்து நல்லா சுத்தமாக ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து தோசைவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் சாதம் வந்து தேவையான அளவுக்கு, இப்போ சாதத்துக்கு வந்து அரிசியும் ஊற வச்சாச்சு. இப்போ வாங்க சமைக்க போகலாம். இப்போ பாருங்கள், உடனே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ சாதம் வெந்த பிறகு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த வந்து சாடின் சம்பல் செய்ய போகிறேன். சாடின் சம்பல் செய்யறதுக்கு வந்து சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் வந்து நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்த வந்து நறுக்கி வச்சுருந்தோம் ஒரு பெரிய தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இந்த தக்காளி பழம் வந்து நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு கல்உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வணக்கி விட்ட பிறகு பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுருளை நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டிதான். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் ஒரு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்த பிறகு அடுத்தது வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்பாக வெட்டி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அந்த உருளைக்கிழங்கோடு நல்லா ஒன்று ஒன்றா கலக்கிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு திரும்பவும் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ அடுத்ததான் வந்து மிளகாய் சாந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய் சாந்து வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வசனம் போய் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சுடு தண்ணி தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி சாந்து நல்லா திக்காயிருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருந்த சாடினையும் சேர்த்துக்கிறேன். சாடின் சேர்த்த பிறகு அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கலந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக சாடினோட தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். இந்த சாடினோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துச்சா நம்மளுடைய சாடின் சம்பல் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு வேறு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக வந்து முருங்கைக்கீரை பிரட்ட போகிறேன். முருங்கைக்கீரை பிரட்டுறதுக்கு சட்டியில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சிடி சிறுந்தா நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரைக்கு வந்து இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம பிறக்கணுமாக்கா முருங்கைக்கீரை நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி குண்டு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க நெத்திலியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோடு இந்த நெத்திலி நல்லா பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நான் இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நான் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்க போகிறேன். ஸோ முருங்கைக்கீரையை நல்லா கழுவி
வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை வந்து நல்லா உணவுனா நல்லா கலந்துருச்சு. இப்போ அடுத்த வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த முருங்கைக்கீரையை வேக விட போகிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்தமாரி வேக விட்டுக்க வேண்டிதான். இப்போ முருங்கைக்கீரை வந்து நல்லா சூப்பராக வெந்த பிறகு எடுத்து வச்சுருந்த ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவலும் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்கீரை பிரட்டலும் தயாராகிருச்சு. இப்போ வந்து ரசத்துக்கு வந்து வறுக்க வேண்டிய மசாலா பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்த பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்து வந்து ரசம் வைக்கிறேன். ரசத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு சட்டியில் வந்து எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். அந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்த வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், தட்டி வச்சுருந்த 1 துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ அதை நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நான் வந்து நறுக்கி வச்சுருக்க 1 தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நான் ரசத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது ஒரு கலர் கலர்ன பிறகு நான் வந்து மொதல் வறுத்து அரைச்சி வச்சுருந்த சீரகம், மல்லி, பெருஞ்சீரகம், மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தேன். ஸோ அந்த பேஸ்ட்ரியும் சேர்த்து இப்போ நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு இது ஒரு நல்லா கொதி வரணும். இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு நான் எவ்வளோக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இது கூடவே கரைச்சி வச்சுருந்த புளியும், 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த புளியும் சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டு இது நல்லா நுரக்கட்டி வந்துருச்சுன்னா கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்து, இப்போ பாருங்கள் கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சு. இது கூடவே நான் வந்து பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து கடைசியாக கலந்து விட்டுக்கிறேன். ஸோ நம்மளுடைய சூப்பரான ரசமும் தயாராயிருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தயாராகிருச்சு. சாதம், ரசம், சாடின் சம்பா, முருங்கைக்கீரை பிரட்டல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மணிலோகேஷ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஓல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.